வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குரிய ஐந்தாவது பாடப்பகுதியில் உள்ள பயிற்சிகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. பக்கம் 32 இருக்கக்கூடிய இலக்கண பகுதி இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை. இலக்கண தலைப்பு என்னது? ஒருமை பன்மை. ஃபஸ்ட்டு ஒருமைனா என்னன்னு பார்க்கலாம் சரியா. ஒருமைனா என்னது? ஒரு பொருளை மட்டும் குறிப்பது தான் என்னது ஒருமை சரியா. என்னது? ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பன்மை. ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது தான் பன்மை. எனது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை சரியா. ஒரு பொருளை மட்டும் குறித்தால் அது ஒருமை. மாணவன், உதாரணத்துக்கு மாணவன் அப்படின்னா யாராவது ஒருத்தனை சொல்லுது சரியா, அதே இது அதை ஒருமைன்னு சொல்கிறோம். மாணவர்கள் அப்படின்னா அப்போது ஒன்று ரெண்டு, அதாவது ரெண்டு மூணு மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா. ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களை சொல்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒருமைக்கும் பன்மைக்கும் வித்தியாசம் தெரியும் தானே. ஒருமைனா என்னது? ஒரு பொருளை மட்டும் குறிப்பது. பன்மைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. இப்போ இங்கே நமக்கு நிறைய என்ன கொடுத்துருக்காங்க, இது பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒருமை கொடுத்துருக்காங்க சரியா. ஒருமை கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன செய்யணும்? பன்மை எழுதணும் சரியா. ஃபஸ்ட்டு பாரு, பந்து கொடுத்துருக்காங்க. பந்துன்னா ஒன்று சொல்கிறது. அப்போ அதுக்கு பன்மை என்ன வரும்? பந்துகள் சரியா. பந்துன்னா ஒரு பந்தை சொல்கிறது. அதே இது பந்துகள் அப்படின்னா என்னது? ரெண்டு மூணு பந்து, நிறைய பந்து இருக்குது, அதை தான் நம்ம பந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எழுதணும் சரியா. ஆமை கொடுத்துருக்காங்க, ஆமைகள் அப்படின்னு எழுதணும். முயல், முயல்கள். பூனை, பூனைகள். பூ, பூக்கள். விழா, விழாக்கள். பசு, பசுக்கள். வினா, வினாக்கள். படம், படங்கள். மரம், மரங்கள். சிங்கம், சிங்கங்கள். காகம், காகங்கள். அது மாதிரி அடுத்தது பல், பற்கள். கல், கற்கள். சொல், சொற்கள். புல், புற்கள். முள், முட்கள். தாள், தாள்கள். ஆள், ஆட்கள். பொருள், பொருள்கள் சரியா. இதெல்லாம் ஒருமை கொடுத்துருக்காங்க சரியா. எல்லாமே ஒன்று சொல்கிறது. அப்போ அதுக்கு பன்மை எழுதணும்னா பல இது இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம பன்மைப்படுத்தி எழுதணும். என்னென்னா சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களுக்கு, முள்னா ஒரு முருளை, ஒரு முள்ளை சொல்கிறது. முட்கள், முட்கள் அப்படின்னா அங்கே நிறைய முட்கள் இருக்குது, அந்த இடத்துக்கு போகாத, காலில் முள் குத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. மாதிரி தாள்னா ஒரு பேப்பரை குறிக்கக்கூடியது. தாள்கள் அப்படின்னா என்னது? ரெண்டு மூணு பேப்பர்ஸை குறிக்கக்கூடியது. ஆள்னா ஒரு ஆளை சொல்கிறது. ஆட்கள் அப்படின்னா என்னது? நிறைய பேரை சொல்கிறது. பொருள்னா ஏதாவது ஒரு பொருளை பற்றி சொல்கிறது. பொருள்கள்னா நிறைய பொருள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. மாதிரி பல்லு அப்படின்னா ஒரு பல்லு இல்லையா. பற்கள் விழுந்துருச்சுன்னா சொல்லுவோம் இல்லையா, ஒரு பல்லு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். எது பற்கள் அப்படின்னா நிறைய பற்கள் இருக்கிறது. கல்லுனா ஒரு கல். கற்கள் கொண்டு எரிந்தனர் அப்படின்னா என்னது? நிறைய கல்லை கொண்டு அந்த நாயை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அது சொல் அப்படின்னா என்னது? ஒரு சொல். சொற்கள் அப்படின்னா நிறைய சொற்கள் அங்கே சேர்ந்து இருக்கிறது. மாதிரி புல் அப்படின்னா ஒன்று. புற்கள். பசு, பசுக்கள். விழானா ஒரே ஒரு விழா நடத்த குறிக்கிறது. விழாக்கள்னா அங்கே ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் நடத்துறது. பூன்னா ஒரு பூ. பூக்கள்னால் நிறைய அங்கே பூக்கள் இருக்குது. படம், அதுமாதிரி படங்கள். ஒரு படத்தை சொல்கிறது. படங்கள்னால் நிறைய, ரெண்டு மூணு படத்துக்கு மேலே இருக்கிறதுலாம் படங்கள்னு சொல்கிறோம். காகம் அப்படின்னா ஒரு காகத்தை சொல்கிறது. காக கூட்டங்கள், காகங்கள் அப்படின்னா அங்கே ரெண்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்றுக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே சிங்கம் அப்படின்னா ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கங்கள் அப்படின்னா என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட சிங்கங்கள் இருக்கிறது தான் சிங்கங்கள், பன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. அப்போ நான் உங்களுக்கு அதனுடைய பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சிகளை என்ன செய்யணும்? நீங்கள் பென்சில் வச்சு எழுதுங்க சரியா. நாளைக்கு நாளைய பாடப்பகுதியை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.